வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி எக்ஸசஸ்க்கான பேலோட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எங்கே போய் நான் இதை ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஓகே, நான் அப்போதுலேருந்து ஒரே பேலோடு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேலோட்ஸ் எங்கே கிடைக்கும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் காட்ட போகிற உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து இட் இஸ் வெரி வெரி ஆசம். ஓகே, இது வந்து எக்ஸசஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லா டைப் ஆஃப் வெப் அட்டாக்ஸ்க்கும் இந்த இடத்துலேருந்து நீங்கள் பேலோடை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பிகாஸ் ஓவர் டைம் ஒரு சில டைமில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பேலோடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அந்த பேலோட எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த டைமில் ஆப்வியஸாக நம்ம டிஃப்ரெண்ட் பேலோடை யூஸ் பண்ணி நம்ம அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து எக்ஸசஸ் அட்டாக்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது, லைக் நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் அலர்ட் ஒர்க் ஆகலாதனால நம்ம வந்து ஆன் மவுஸ் ஓவரில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பேலோட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வேறு என்ன மாதிரி பேலோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இது வெறும் எக்ஸசஸ்க்காக மட்டும் கிடையாது. இந்த காட்டப்போட லிங்கில் வந்து உங்களுக்கு மற்ற வெப் அட்டாக்ஸ்க்கும் தேவைப்படுற எல்லா பேலோடுமே இங்கேயே இருக்குது. ஓகே, ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த முடிஞ்சால் இந்த வெப்சைட்டை வந்து ஐ மீன் இந்த லிங்கை வந்து நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் புக் மார்க் பண்ணிக்கோங்க. இது எப்போவுமே உங்களுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இட்ஸ் எ வெரி வெரி குட் ஒன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கூகுளில் ஓப்பன் பண்ணி அதில் ஜஸ்ட் இதை மட்டும் டைப் பண்ணுங்கள் போதும். ஓகே, ஸோ எக்ஸஸ் பேலோட் ஸ்பேஸ் கிட் ஹப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் போதும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைட்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ லெட் மீ கோ டு ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் இந்த பேலோட் ஆல் த திங்ஸ் அதுக்கு நான் போகிறேன். ஓகே ஃபைன், இப்போதைக்கு நம்ம இந்த ரெண்டு இதுக்கு போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் இது வெறும் எக்ஸசஸ்க்காக போட்டிருக்க பேலோட். ஓகே, எக்ஸசஸ் பேலோட் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் எக்ஸசஸ்க்கு மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி போட்டிருக்க பேலோட்ஸ். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பேலோட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த பேலோட் ஒர்க் ஆகலை, ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகலை, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் கோ ஃபார் ஐ ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலோட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஐ ஃப்ரேம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை? ஓகே, அதுவும் அக்செப்ட் பண்ணல, ஆன் மவுஸ் ஓவர் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், இதை போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேலோட்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி வச்சுருக்காங்க. டோன்ட் வரி, இதோட லிங்க்ஸ் எல்லாமே நம்மளோட வீடியோவோட ரிசோர்ஸில் இருக்கும். ஓகே, நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எல்லா அட்டாக்ஸ்க்கான பேலோட்ஸ் எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக, பேலோட்ஸ் ஆல் த திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் வரி, இதோட லிங்க்கும் இங்கே இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கான லொக்கேஷனில் தான் இருக்கேன். ஐல் ஷோ யூ தி அதர் லொக்கேஷன் அஸ் வெல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஐ மீன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாக்ஸ்க்கு அண்ட் பைபாஸிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பைபாஸிங், லைக் ஒரு ஸ்ட்ரிங்கை பைபாஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டாட்டை பைபாஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பைபாஸ் பண்ணுறதுக்கான பேலோட்ஸ் எல்லாமே தனித்தனியாக எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பக் பவுண்டி ஹண்டிங் அண்ட் வெப் பெனட்ரேஷன் டெஸ்டிங். ஓகே, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஷீட். ஓகே, டு பி ஹானஸ்ட், நானே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்டாக்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல நான் பேலோட் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, பிகாஸ் இட் இஸ் அ வெரி வெரி குட் பிளேஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அவங்களே ஹெட்டிங் வைஸில் ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஓகே, எக்ஸஸ் இன் ஹெச்டிஎம்எல் அப்ளிகேஷன், ஸோ அப்போது அந்த இடத்துல எப்படி பேலோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் எக்ஸஸ் ஒரு ஹெச்டிஎம்எல் 5 பேஜில் நீங்கள் எப்படி ஒரு பேலோட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனித்தனியாக டிஃப்ரெண்ட் எக்ஸஸ் பேலோட்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஒவ்வொன்றா கோ த்ரூ பண்ணுங்கள், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதில் வந்து ஐல் கோ பேக். ஓகே, ஸோ இந்த பேலோட் இப்போ நான் இன்ஜெக்ஷனில் இருக்கேன். ஸோ அப்படியே இதை நான் கிளிக் பண்ணுறேன், பேக்கில் போயிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர்எஃப் இன்ஜெக்ஷனுக்கு, சிஎஸ்வி கமாண்ட் இன்ஜெக்ஷன், டைரக்டரி ட்ராவல்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான வெப் அட்டாக்ஸ்க்குரிய எல்லா பேலோட்ஸுமே இந்த இடத்துலேயே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களோட வேலை என்னவாக இருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த லொக்கேஷனை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் போதும், அவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்க எல்லா பேலோட்ஸும் நீங்கள் அங்கே போட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, அண்ட் இதில் இந்த பர்டிகுலர் நான் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பேலோட் ஆல் த சிங்ஸ் யாருன்னா, ஸ்விஸ் ஸ்கை ரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், இவங்களை தான் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இவங்க எப்போ பார்த்தாலுமே அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உள்ளே இருக்க பேலோட்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. ஸோ உங்களுக்கு புது புது பேலோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃபோர்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் இது வந்து உங்களோட கிட்டப், உங்களோட ஓன் கிட்டப்லையும் இது வந்து ஒரு காப்பி இருக்கும். ஓகே காய்ஸ், ஸோ இது வந்து இட் இஸ் அ வெரி வெரி குட் பேலோட் செக்ஷன். ஓகே, ஸோ இது முடிஞ்சால் புக் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.